சொந்தங்கள் யாருக்கு வணக்கம் நிலங்கள் தொடர்பான பல தகவல் நம்ம சேனலை தொடர்ந்து வெளியிட்டவண்ணும் இருக்கிறோம் நிறைய உறவுகளுக்கு வந்து நல்ல தகவல்கள் கிடைக்கிறது ஆனால் வந்து நம்ம களத்தில் இறங்கி அந்த நிலப்பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி நம்மளால் கொடுக்க முடியல ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போய் உறவுகளை சந்தித்து இல்லை நம்ம கூட்ட வர்றவங்களுக்கு வந்து நம்ம நேரத்தை செலவு செய்து நம்ம அவங்களோட வந்து பண்ணி அந்த விஷயத்தை வந்து முழுசாக செய்து கொடுக்க முடியலைங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ செலவு வருதோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்கண்ணா இது நாள் வரைக்கும் நம்ம அதெல்லாம் நம்ம பண்ணதே இல்லை நம்ம யாருக்கிட்டையும் கன்சல்ட்டிங் ஃபீஸ் கூட இது வரைக்கும் நம்ம வாங்கினதே இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு தம்பி பார்ட் டைமாக வந்து நில ஆவணங்கள் எல்லாமே நான் வாங்கி கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரை பற்றி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி வந்து செலவு பண்ண நினைக்கிற உறவுகள் அதாவது காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகளுக்கு பழைய நில ஆவணங்களாக தான் சரிதான் இப்போ புதிய நில ஆவணங்களாக தான் சரிதான் அவர் என்னென்ன பண்ணி கொடுக்குறாரு அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வரைபடங்கள் அதே போல் கிராம வரைபடங்கள் நகர வரைபடங்கள் இப்படி நிறைய வரைபடங்கள் வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு நிறைய பேருக்கு அவர் பண்ணியிருக்காரு அது நிறைய உறவுகள் எனக்கே ஃபோன் பண்ணி அன்னே ரொம்ப தேங்க்ஸு நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கினாலும் எங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சுனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் நமக்கு வந்து அவர் நம்பிக்கையாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ அவர் சமீபத்தில் என்ன தொடர்பு கொண்டு ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா தகவல்பொருள் உரிமை சட்டம் மூலம் வந்து இந்த பழைய நில ஆவணங்களை நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கன்னு உங்கள் சேனலில் சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக வாங்க முடியும் தகவல் பொறு உரிமை சட்டத்தை எப்படி கையாளன்னுங்கிறத வந்து நீங்களும் நிறைய வீடியோ தான் போட்டிருக்கிறீங்க ஆனாலும் தகவல் பொறு உரிமை சட்டத்தில் மனித தர முடியுமா அதுக்கு வந்து என்ன வழிமுறைன்னு கேட்குறவங்க நிறைய இருக்க தான் செய்கிறாங்க அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் வீடியோவில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் தகவல் பெறுமை சட்டத்தை எப்படி கையாளுங்கிறது ஒரு தனி வீடியோ தொகுப்பே நான் வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி வந்து நிறைய ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தகவல் பெரு உரிமை சட்ட மனுக்களை நான் எழுதி நான் அனுபவப்பட்டேன் அந்த அனுபவத்தை அவங்களோட பகிர்ந்து கொண்டுருக்கிறேன் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஹக்கீம் அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணோம் அதுலேயும் நிறைய தகவல் பெரு உரிமை சட்டத்தை கொடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களே நேரடியாக தகவல் பெரு உரிமை சட்டத்தை கையில் எடுத்து பண்ணக்கூடிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இருந்தாலும் இப்போ வந்து தகவல் பெரு உரிமை சட்டத்தை எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற ஒரு உறவுகளுக்கு இந்த தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா நில சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தவல் பெரு உரிமை மூலம் மனுவாக எழுதி கொடுக்கறாரு அதுக்கு அவர் அவருக்கு அவர் ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காரு அதை வந்து நீங்கள் அவரை ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா இவன் ஆனால் நிறைய வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து அவர் யார்ட்டையும் வாங்கினதாக நான் இது வரைக்கும் கேள்விப்படல அந்தளவுக்கு ஒரு நில ஆவணத்தை எடுத்து கொடுக்க முடியல பணத்தை வாங்கியிருக்கார் அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் எனக்கு வந்துச்சு அது வரைக்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் ஒரு ஆடியோ எனக்கு அனுப்பியிருக்காரு அந்த ஆடியோ வந்து இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறேன் உறவுகளுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு வந்து தேவைக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்க நான் சொல்கிறேன்னே தவிர மற்றபடி யாருக்கும் கட்டாயம் கிடையாது ஏன் அப்படின்னா எங்களுக்கு வேலை முடிஞ்சால் ஓகே தான் எங்களுக்கு யார் உதவி செய்வா அப்படிங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க காசு கொடுத்தாலும் உதவி செய்கிறக்கு ஆள் வேணும் இல்லையா ஸோ அப்படி உதவி செய்ய நபர்கள் முன்னுக்கு வரும்போது நம்ம பணம் கொடுத்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாராக இருக்கும் என்றைக்குமே எதையுமே நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்டு போக முடியாது இல்லையா ஒரு கிரயம் தான் ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு முன்னாடி இருக்கிற உறவுகள் வந்து இந்த தம்பியை நீங்கள் யூஸ் பண்ணிக்க நான் தாழ்முறைக்கு கேட்குறேன் ஏங்க நீங்கள் இந்த தம்பியை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறீங்க உங்களுக்கு இதனால் ஏதாவது சாட்டிஸ்ஃபை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் அண்டர்ஸ்டீலிங் வச்சுருக்காங்க போல அப்படின்னு சத்தியமாக அப்படிலாம் கிடையாது நீங்கள் வேணால் கூட தம்பிகிட்ட நேரடியாக போனடிச்சு கேட்டுக்கிறேங்க அவர் ஒரு பார்ட் டைம் இதை பண்ணுறதுனால கண்டிப்பாக அவரையும் என்கரேஜ் பண்ணணும் உங்களுக்கும் ஒரு வேலை நடக்குது கண்டிப்பாக இதனால தான் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பாலம் மாதிரி நான் இருந்து அவங்க வந்து உங்களுக்கு இருக்கேன் உங்களுடைய வேலையும் கம்பல்சரி முடியணும் அவருக்கும் அதில் ஏதாவது இன்கம் வரணும் ஏன்னா ஒரு நல்ல இளைஞன் துடிப்பான இளைஞன் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு முன்னே ஓடிட்டுருக்க இளைஞன் எதையுமே இலவசமாக பண்ணி கொடுத்துட முடியாதுல்ல அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதனால் அவர் என் கூட பேசின அந்த ஆடியோவை நான் இதில் இணைச்சிருக்கேன் உறவுகள் பாருங்கள் உங்களுக்கு சேட்டிஸ்ஃபை இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சகோதர தொடர்பு கொண்டு நீங்கள் ஆவணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் ப்ரோ நான் அருள் பேசுகிறேன் எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நான் கற்றுட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சர்வீஸ் இருந்தேன் கிராம வரைப்படமும் க பத்திர நகலும் ஒரு சில இது பண்ணிட்டேன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோடையும் ஒரு சில இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சேனலில் தான் அதை பற்றியும் போட்டிருக்கீங்க ரெண்டு வீடியோவோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலைலேயும் அதுக்கப்புறம் இப்போ ஜனவரி டூ தௌசண்ட் இருபத்தி ரெண்டுலேயும் போட்டிருக்கீங்க இதுக்கப்புறம் நான் இது வரவைத்துறை ஆவணம் வந்து பட்டா சிட்டா ஆப்பத்தடி எஃப்எம்பி அடங்கல் கிராமம் வரை போடும் இது ஆறுன்னு அந்த போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த ஆறில் வந்து பட்டா நம்மக்கிட்ட வந்துடும் பட்டா அங்கே இருக்கே இருக்காது பட்டா கொடுத்துக்கான ஆதாரம் தான் பட்டா சிட்டாலேயும் ஆப்பத்தடிலையும் இருக்கும் அந்த ஆவணம்லாம் வாங்கணும்னா யூடிஆரில் க கணக்கு அப்புறம் கரண்ட்டு கணக்காக இருந்தால் கரண்ட்டு வருஷத்துக்கு தான் விஓ ஆஃபீஸு யூடிஆர் கணக்காக இருந்தால் இல்லாட்டி லாஸ்ட்டு இந்த நடப்பு வேண்டத வந்து தாலுக்கா ஆஃபீஸில் தான் வாங்க முடியும் யூடிஆருக்கு முன்னாடினா கலெக்டர் ஆஃபீஸ் தான் அது வந்து ஆர்டியில் வாங்கலாம் வாங்க வாங்கும் போது ஃபஸ்ட்டு வந்து தாலுக்காபில் வாங்கும் போது வந்து பொதுத்தாளர்கள் வந்து தலைமை எடுத்து துணை வட்டாச்சு ஆறு பார் ஒன்றும் இல்லை கேட்கலாம் அதுக்கப்புறம் அவர் கொடுக்கலன்னா த ஃபஸ்ட்டு தா தாசில்தார் அவர்கிட்ட பத்தொம்பது பார் ஒன்றில் கேட்கலாம் அடுத்தும் கொடுக்கலன்னா தமிழ்நாடு தகவல்யானத்து வரையும் போகலாம் இதுக்கான டிராஃப்ட்லாம் நான் ரெடி தரேன் அதுக்கப்புறம் தாலுகாசியில் கேட்கும் போது தாலுகாசி சாரி தாலுக்காசியில் கலெக்டர் கேட்கும்போதும் கேட்கும் போதும் பொது தகவல்கள் வந்து இவர் மாவட்ட ஆட்சியர் நேர்முகோதியாளர் நிலம் அவரு அவர் கொடுக்கலன்னா டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கிட்ட நம்ம போகலாம் அவரும் கொடுக்கலன்னா தமிழ்நாடு தகவல்யானத்துக்கு போகலாம் இப்போ இப்படி நான் இந்த இதுக்கான எப்படி டிராஃப்ட் ரெடி பண்ணி தரேன்னோ இதுக்கெலாம் நான் டிராஃப்ட் ரெடி தரேன் அது போக இன்னொரு ஒர்க்கும் நான் பண்ணுறேன் இப்போ என்னென்னா இந்த யூடிஆரில் தப்பு இருக்குது யூடிஆருக்கு அப்புறம் சிட்டா தப்பு இருக்குது அதுக்கப்புறம் மோசடியாக பத்திரம் பண்ணிக்கிறது அது நான் இப்போ யாரனால் வராங்கன்னா அதை பார்த்துட்டு நான் என்னால் பாசிபிளாக நாட் பாசிபிள்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன் இது என்னன்றது இதுதான் நான் பண்ணுறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ப்ரோ பதிவுத்துறை அதில் வந்து நாலு பிரிவாக இருப்பாங்க சப்ரிஜிஸ்டரு எஸ்ஆர்ஓ ஆஃபீஸு அப்புறம் வந்து டிஆர் ஆஃபீஸு டிஆர் அப்புறம் வந்து டிஏஜி டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜென்ரல் அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜென்ரல் நாலு பிரிவாக இருப்பாங்க இதில் வந்து ஒரு பத்து தர ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டால் ரத்து பண்ணுறதுக்கு அதிகாரம் சப்ரிஸ்டருக்கு கிடையவே கிடையாது டிஆருக்கு கிடையவே கிடையாது அதனால் மோசடி நிரூபிக்கிறதுக்கு வேணால் அதிகாரம் மாவட்ட பதவியாளர்கள் இருக்குது இப்போ வந்து லாஸ்ட் இயரில் கூட கொடைக்கானல் தீபான்னு ஒருத்தர் வந்து ஹைகோர்ட்டை ரெட் பிடிஷன் போட்டு அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரத்து பண்ணினாலேயும் பரவாயில்ல நீங்கள் கூப்பிட்டு விசாரணை பண்ணிவிட்டு அதை மோசடி நிர்பணம் பண்ணால் அது குறிப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உரிமையாக ஜெனியின் ஓனருக்கு வந்து கண்டினியூவாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் பண்ணக்கூடாம பண்ணாமலாம் இருக்கக்கூடாது ஜெனியின் ஓனருக்கு கோர்ட்டில் போய்ட்டு வந்தால் தான் பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் பண்ணலாம் அடுத்து இந்த பத்த மோசடி பத்திரத்தை பார்த்தீங்க ப்ரோ இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் கற்றுருக்கேன் நான் பண்ணுறேன் ஒரு சில விஷயம் நான் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறேன் இல்லை ப்ரோ அது சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கையில்தே போடாமல் பட்டா மாற்றுறது ஒரு சில விஷயம் கேட்குறத வந்து ஆர்டியில் கேட்கலாம் ஆர்டியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறது இது எல்லாருக்கும் தெரியும் நார்மலாக இப்போ ஃபஸ்ட்டு பெட்டிஷன் போடும்போது சம்மந்தப்பட்ட பொறுத்தவர்கள் ஆறு பார் மூணு ஒன்றில் வந்து பெட்டிஷன் போடலாம் அதுக்கப்புறம் அது முப்பது நாள் பொறுத்துட்டு வந்து பத்தொன்பது பார் ஒன்றில் சரியான த தகவல் கொகவல் ஒன்று செஞ்சு சரியாக கொடுக்கலங்க சரியான தகவல் கொடுக்கலன்னு அப்பீல் போகலாம் அந்த தகவலையும் முப்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கிட்டு கொடுக்கலனாலையும் அப்பீல் போகலாம் அதுக்கப்புறம் அது அவங்களும் முப்பது நாள் பொறுத்து சரியான தகவல் கொடுக்கலாம் மொத்தம் அறுபது நாள் ஆச்சு அறுபது நாளுக்கு அப்புறம் ஸ்டேட் இம்மேஷன் கமிஷன் தமிழ்நாடு தகவல் ஆணையம் அங்கே வந்து செகண்ட் அப்பீல் அந்த இரண்டாம் மேல்முரட்டு மனுன்னு சொல்லிட்டு பத்தொம்பது பார் மூணில் வந்து போகலாம் அதுக்கு ஒரு ஒரு பெடிஷனுக்கு நானே நாங்கள் ரூமில் ஆஃபீஸ் வந்து லேப்டாப் பிரிண்ட் எல்லாம் வச்சு டைப் பண்ணி நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எந்த தாலுக்கா ஆஃபீஸ்னு சொன்னீங்கன்னா டைப் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கோட் பிஸ்டேம் போட்டு அதை வந்து நான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து போஸ்ட்டில் அமுச்சிங்கன்னா அதை நீங்கள் சைன் மட்டும் பண்ணி ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் பண்ணுறோம் நான் பண்ண முடியாதுன்னா சைன் பண்ணுறது உங்கள் உங்கள் சைன் நான் பண்ண மாட்டேன் பண்ண முடியாது நீங்கள் பண்ணி அனுப்பிச்சிக்கணும் இது தான் இது அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் அட்ரஸ் தான் திரும்ப நான் போட்டேன்னா த பதில் வரும் பதில் வந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா திரும்ப நான் ஃபஸ்ட்டு அப்பிலோ செகண்ட் அப்பிலோ நான் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும் இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் ஓரளவுக்கு நான் இப்போ ரொம்ப லோவாக தான் வாங்கிட்டு இருக்கேன் அது நான் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் தேவைன்னு வரும்போது நான் அப்போ பேசிப்போம் நன்றி ப்ரோ